திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற தொழிலதிபர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட திமுக எம்பி கதிரானந்த் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி ஆகியோர் சுமார் ஒரு மணி நேரமாக தனி அறையில் சந்தித்து பேசியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு நபரும் எதிர்கட்சியைச் சேர்ந்த ஒரு நபரும் ஒரு மணி நேரமா தனி அறையில பேசியிருக்காங்க. அவங்க எது பத்தி பேசினாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கா? வணக்கம். திமுக எம்பி கதிரானந்த், அதே போல அதிமுக மாவட்ட செயலாளர், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கே சி வீரமணி, இரண்டு பேரும் வந்து ஒரு திருமண நிகழ்வில் பங்கேற்ற பொழுது தனி அறையில் சுமார் ஒரு மணி நேரம் தனியாக சந்தித்து பேசி இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படமானது வந்து கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பிரபல தொழிலதிபர் ஃபரிதா பாபுவினுடைய இல்ல திருமண நிகழ்வானது வந்து நடைபெற்று இருந்தது. இந்த திருமண நிகழ்வில் வந்து பலரும் பங்கேற்றிருந்த நிலையில் வேலூர் தொகுதியினுடைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், அதே போல திருப்பத்தூர் அதிமுக மாவட்ட செயலாளர் கே சி வீரமணி, இரண்டு பேரும் வந்து பங்கேற்று வந்து இருந்தார்கள். இதற்கிடையே அந்த திருமண நிகழ்வில் தனி அறையில் இரண்டு பேரும் வந்து சந்தித்து சுமார் ஒரு மணி நேரமாக வந்து பேசியதாக வந்து சொல்லப்படுகிறது. அதற்கான அந்த புகைப்படம் என்பது வந்து கிடைத்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா திமுக அதே போல அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இது போன்ற வந்து சந்திப்பு என்பது அரிதான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவரும் அதே போல எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவரும் வந்து சந்தித்து பேசி இருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா கதிரானந்த் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக, வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திமுக அமைச்சரினுடைய மகனாகவும் இருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா கே சி வீரமணி திருப்பத்தூருடைய அதிமுக மாவட்ட செயலாளராகவும் அதே போல முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஒருவர். அந்த வகையில இரண்டு கட்சியிலேயே முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய இரண்டு பேரும் வந்து தனி அறையில் சந்தித்து ஒரு மணி நேரம் பேசி இருக்கிறார்கள். அதற்கான அந்த புகைப்படம் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.